மீனவர் பிரச்சனை தொடர்பாக வெளியுறவுத்துறை இணை அமைச்சரை சந்தித்திருக்கிறார் டி ஆர் பாலு. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த சந்திப்பில் என்னென்ன அம்சங்கள் குறித்து வலியுறுத்தப்பட இருக்கிறது, இதன் மூலமாக தீர்வு கிடைக்குமா? இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவது, தாக்குதல் நடத்தப்படுவது தொடர்பான பல்வேறு விவகாரங்கள் குறித்து தற்பொழுது டெல்லியில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு மற்றும் எம்பி நவாஸ் கானி ஆகிய இரண்டு பேரும் மத்திய இணையமைச்சர் முரளிதரனை சந்தித்து முதல்வருடைய கடிதத்தை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 27ஆம் தேதி இந்திய கடற்கரை பகுதியிலிருந்து இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 37 மீனவர்கள் மற்றும் அவர்களுடைய 5 படகுகளை விடுவிப்புவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஒரு சந்திப்பின் பொழுது பல்வேறு கருத்துக்களை அவர்கள் மத்திய இணையமைச்சரிடம் முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்திய மீனவர்களை விடுவிப்பது தொடர்பாக தமிழ்நாடு முதல்வர் எழுதிய கடிதத்தையும் அவர்கள் நேரடியாக அமைச்சரிடம் வழங்கியிருக்கிறார்கள். இலங்கை அரசாங்கத்துடன் பேசி மீனவர்கள் மீதான தாக்குதலை நிறுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் தற்பொழுது இந்த சந்திப்பின் பொழுது டி ஆர் பாலு மற்றும் நவாஸ் கானி ஆகிய இரண்டு பேரும் முன்வைத்திருக்கிறார்கள். அவர்களுடன் இந்த கைது செய்யப்பட்ட மீனவர்களுடைய குடும்பத்தினரும் வந்து அங்கே அந்த சந்திப்பின் பொழுது அங்கே இருக்கிறார்கள். சுமார் ராமேஸ்வரத்திலிருந்து வந்திருந்து சுமார் 6 பேர் இந்த சந்திப்பின் பொழுது உடனுள்ளார்கள். அவர்களுடைய குறைகள் என்ன, இலங்கை கடற்படையால் செய்யப்படும் தாக்குதல்கள் என்ன என்பது தொடர்பான பல்வேறு விளக்கங்களையும் மீனவர்களுடைய குடும்பத்தினர்கள் தற்பொழுது மத்திய இணையமைச்சருக்கு எடுத்துரைத்ததாகவும் தற்பொழுது தெரிவிக்கப்படுகிறது. இந்த சந்திப்பை பொறுத்த அளவில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் கூறி இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் தற்பொழுது இந்த குழுவானது அதிகாரப்பூர்வ கோரிக்கையாக முன்வைத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.